சில பத்திரிகைகளில் நான் தலைமறைவாக இருந்ததாக எல்லாம் செய்தி போட்டிருந்தார்கள். அது உண்மை அல்ல. என்னை பொறுத்தவரையில் டெல்லியில் நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கூட்டத்தை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பதற்காக நடந்த ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக 2 நாட்கள் டெல்லியிலே இருந்தேன். அங்கே டெல்லியிலேயும் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தேன். ஆகவே தலைமறைவாக போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி போகவும் மாட்டேன். இன்றைக்கு ஹைகோர்ட்டில் இருக்கின்ற நீதிபதி அவர்கள் எனக்கு மதுரையிலே தங்கியிருந்து தினந்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லியது போல நான் நாளையிலிருந்து மதுரையில் கையெழுத்து போடுவேன். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த வழக்குகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க பொய் வழக்கு, 1% கூட உண்மை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நானும் நீதிமன்றத்தின் முன்னால் இதையெல்லாம் எடுத்து வைத்து எனது வேண்டுமென்றே இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அதிமுக மற்றும் எங்கள் கட்சியிலேயே இருக்கின்ற ஒரு முன்னாள் தலைவர் இவர்கள்தான் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் தலையிடும் இதில் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு எதிர்த்து வாதிட்டதில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞரும் ஈடுபட்டிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும், உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற நிலையில் கண்டிப்பாக 1% கூட உண்மை இல்லாத இந்த கேஸை, இந்த வழக்கை நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். அந்த முன்னாள் தலைவரும் சொன்னேன், அவர் எனக்கு முன்னால் 2 முறை தலைவராக இருந்திருக்கின்றார். நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான், பேர் சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மனிதரோ ஒரு தங்கமான மனிதரோ அல்ல. போதுமா, எனக்கு எதிராக தங்கபால் அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்லலையே. தங்கமானவர்னு சொல்ல, தங்கமானவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தங்கம் சுத்த தங்கம் அல்ல. இல்லையே, நாங்கள் கொஞ்சம் நாகரிகமானவர்களைத்தான் உள்ளே விடுவது வழக்கம். அதை பற்றி என்ன நான் சொல்றேன்னு கேட்கலீங்களா? சிறுவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதில்லை. கார்த்திக் சிதம்பரம் எனக்கு பதில் சொல்றதெல்லாம் அவருக்கு டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவர் மீதே பல விஷயங்கள் 2 நாட்களாக செய்தித்தாள்களிலே வந்து கொண்டிருக்கின்றது. ஏர் செல் என்னமோ சொல்கிறாங்க, பாவம். அதில் முதல்ல கவனம் செலுத்தோம், அப்புறம் மற்ற இடத்துக்கு வரட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தமிழகத்தில் சட்டமன்றம் நடக்கின்ற போது இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற விஜயகாந்திற்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ அல்லது காங்கிரஸிலே இருக்கின்ற விஜயதரணி பிரின்ஸிற்கோ கம்யூனிஸ்டை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது கிருஷ்ணசாமிக்கோ கண்டிப்பாக இவர்கள் வாய்ப்பு தரமாட்டார்கள். ஜெயலலிதாவிற்கு புகழ் மாலை சூடுகின்றவர்கள், ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கின்ற சரத்குமார் போன்றவர்களுக்குத்தான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது இன்னும் முன்பை விட தீவிரமாக காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்படும். இந்த போராட்டத்தை நாங்கள் மற்ற கட்சிகளோடு, எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இது குறித்து நான் மற்ற தலைவர்களிடமும் பேசுவேன். ஒருவேளை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்த முடியாத பட்சத்தில் காங்கிரஸ் தலித்தே நின்று இந்த போராட்டத்தை தொடரும்.